காவேரி மேலாண்மை வாரியம் அமைகின்ற வரையிலும், காவேரி ஒழுங்காற்றுக்குழு அமைகின்ற வரையிலும், டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையுடன் தொடர்ந்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், மாணவர் அமைப்புகள், விவசாய அமைப்புகள், பெரியாரிய அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்கிற அனைவரையும் கொண்ட இந்த கூட்டமைப்பு தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு ஒன்று கூடி காவேரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும், ஒழுங்காற்றுக்குழு உடனடியாக அமைக்கப்பட வேண்டும், அதுபோன்று டெல்டா மாவட்டங்களை கடலூர், தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த பகுதிகள் உள்ளடங்கிய பகுதிகளை வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே வருகின்ற 29ஆம் தேதி தமிழர் கடலாக இருக்கின்ற மெரினாவில் இருக்கிற உழைப்பாளர் சிலை அருகே ஒன்று கூடி அமைதியான வழியில், அறவழியில் போராட்டத்தை நடத்துவதென்று முடிவு செய்திருந்தோம். அதற்கு முறையாக காவல்துறையிடம் நாங்கள் அனுமதி கேட்டு மனு செய்திருந்தோம். காவல்துறை அங்கு ஒன்று கூடுவதற்கான அனுமதியை எங்களுக்கு வழங்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். இந்த வழக்கு 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு வழக்கு விவசாய சங்கத்தினுடைய, அனைத்து விவசாய சங்கங்களுடைய தலைவராக இருக்கின்ற திரு ஐயாக்கன் அவர்கள் தாக்கல் செய்த வழக்கை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரித்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை 6 மணிக்குள் தீர்ப்பு வரும். தீர்ப்பின் அடிப்படையில் கூட்டமைப்பு தலைவர்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட நகர்வை குறித்து ஆலோசிக்கலாம் என்று முடிவு செய்திருந்தோம். ஆனால் தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் ஒத்திவைக்கப்படுகின்றன. சரியான நேரத்தில், சரியான காலத்தில் தீர்ப்புகள் வழங்கப்படாத இருக்கின்றன. அதுபோன்றும் எங்கள் உயிர் நாடி பிரச்சனையான காவேரி பிரச்சனையில் இருந்துவிடக்கூடாது என்கிற ஆதங்கத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் ஒன்று கூடி கூட்டமைப்பு அமைதியான வழியில், அறவழியில் மெரினாவில் போராடுவதற்கு அரசியல் கட்சிகள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டாலும், இதிலே எந்தவித அரசியல் சாயமும் இல்லாமல், எந்த அரசியல் கட்சிகளின் கொடிகளும் இல்லாமல், எந்த சாதி அமைப்பினுடைய கொடிகளும் இல்லாமல், எந்த மத அடிப்படையினுடைய கொடிகளும் இல்லாமல் காவேரி மேலாண்மை வாரி அமைக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையுடன் தமிழர்களாகிய நாம் அனைவரும் சாதி மத கட்சி எல்லைகளை கடந்து ஒன்று கூடுவோம் என்ற வேண்டுகோளை ஏற்கனவே முன்வைத்திருந்தோம், இப்போதும் முன்வைக்கிறோம். நல்ல வேளையாக உயர்நீதிமன்றம் இன்று மாலைக்குள் முறையாக எங்களுக்கு அனுமதி அளித்து ஒன்று கூடுவதற்கான ஏற்பாட்டினை தமிழக அரசும் காவல்துறையும் ஒழுங்கு செய்து கொடுத்தால் அந்த இடத்தில் மெரினாவில் ஒன்று கூடுவோம். அப்படி நீதிமன்றம் எங்களுக்கான தீர்ப்பில் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று சொன்னால், ஏற்கனவே நாங்கள் அறிவித்த உழைப்பாளர் சிலை அருகே ஒன்று கூடி அமைதியான வழியில் போராடுவது என்று இன்றைய கூட்டமும் தீர்மானித்திருக்கிறது. மேலும் கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், அமைப்புகளுடைய தலைவர்கள் தொடர்ந்து அமைதியான வழியில், அறவழியில் போராடுவது என்றும், காவேரி மேலாண்மை வாரியம் அமைகின்ற வரையில் போராடுவது என்றும் இந்த கூட்டம் முடிவு செய்திருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து இங்கு ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகின்ற இந்த வேளையில், எங்கள் உணர்வுகளை கொஞ்சமும் மதிக்காத மத்திய நரேந்திர மோடி அரசு இன்றைக்கு எங்கள் தலையில் இடியென ஒரு செய்தி வந்து விழுந்திருக்கிறது. அந்த செய்தி 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும், அன்றைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும், தமிழ்நாட்டிற்கு ஊரிய கேட்ட நீர் தரவில்லை என்றாலும் சொன்னாலும் கூட எங்களுக்கான 177.25 டிஎம்சி கிடைப்பதற்கான உத்தரவு வரும் என்று ஆவலோடு நாங்கள் காத்திருந்த வேளையில், மேலும் 2 வார காலம் அவகாசம் வேண்டும் என்று பாசிச நரேந்திர மோடி அரசினுடைய அரசு வழக்கறிஞர்கள் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது என்பது, 1600 விவசாயிகள் செத்தது போதாது என்றும், காவேரி மேலாண்மை வாரி அமைக்க வேண்டும் என்று 5 தமிழர்கள் இந்த 1 மாத காலத்தில் தங்கள் உடலையே தீக்குறையாக்கி
செத்து மடிந்தது போதாது என்றும், இன்னும் இந்த போராட்டத்தின் ஊடாக எத்தனை உயிர்களை பழிவாங்க நரேந்திர மோடி அரசு எண்ணுகிறதோ தெரியவில்லை. ஆதலால் தான் இந்த கால நீட்டிப்புக்கான மனு. இதை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு மிக வன்மையாக கண்டிக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும். வாக்குறுதி கொடுத்த 6 வார காலத்திற்குள்ளாகவே காவேரி மேலாண்மையர் அமைத்திருக்க வேண்டும், ஒழுங்காற்றுக்குழு அமைத்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் மேலும் மேலும் காலம் தாழ்த்துகிற மத்திய அரசினுடைய நடவடிக்கையில் உள்நோக்கம் இருக்கிறது என்பதை கண்டு உச்சநீதிமன்றம் தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு, நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கோடிக்கணக்கான தமிழக மக்களின் சார்பாக விரும்ப